வணக்கம் நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பதிவில் நாம் பார்க்க போவது இந்த பூவை சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் வைத்து வழிபட்டு வந்தால் தடைப்பட்ட காரியமானது 11 வாரங்களில் வெற்றியடையும் இதை பற்றி இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியமானது எடுத்த முதல் முறையே வெற்றி அடைந்துவிடும் என்று சில நினைப்பார்கள் ஆனால் எந்த ஒரு செயல்பாடும் தொடங்கிய முதல் முறையே வெற்றி அடைந்துவிடும் என்ற எண்ணத்தை நமக்குள் வளர வைக்க கூடாது தோல்வி என்ற கசப்பை சுவைக்கும் போதுதான் வெற்றி என்ற இனிப்பு நிலைத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அந்த இறைவன் சில சமயங்களில் நம்முடைய மன வலிமையை சோதித்து பார்ப்பதற்கு கூட நமக்கு தோல்வியை தரலாம் தோல்வியை கண்டு அஞ்சாமல் எவர் ஒருவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் வெற்றியை தர வேண்டும் என்று கூட இறைவன் நினைத்திருக்கலாம் ஆகவே தோல்வியை கண்டு பயப்படாமல் எவர் ஒருவர் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் வாழ்க்கையில் ஜெயித்துள்ளார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளை வென்றால்தான் சாதனை படைக்க முடியும் உங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அல்லது வேறு வகையில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் இருக்கும் எந்த தடையாக இருந்தாலும் அதனை வெற்றியடைய செய்ய எந்த பூவை சிவபெருமானுக்கு சூட்டினால் வெற்றியடையலாம் என்பதை பற்றியும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் குறிப்பிட்ட இந்த பூவை முருகப்பெருமானுக்கு சாத்தினால் நல்ல பலனை அடையலாம் என்பதை பற்றியும் இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் எல்லோருக்கும் வெற்றியை தேடித்தரும் அந்த பூ என்ன என்று கேட்டால் அது செண்பக பூ சிவபெருமானுக்கு எந்த கிழமைகளில் வேண்டுமானாலும் இந்த பூவை வைத்து பூஜை செய்யலாம் அது நல்ல பலனை தேடித்தரும் சிவபெருமானுக்கு மிக உகந்த இந்த பூவால் அர்ச்சனை செய்தால் மனமாற உங்களை வேண்டுதல்களை வைத்து பாருங்கள் 11 வாரங்களில் அதற்கான பலனை நிச்சயம் அடைவீர்கள் அதேபோல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முருகப்பெருமானுக்கு இந்த செண்பக பூவை 11 வாரங்கள் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வந்தால் குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் முருகருக்கு இந்த பூவை வைத்து அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர் மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு இந்த செண்பக பூவை சாத்தி வழிபட வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தீர்க்க முடியாத துன்பங்களையும் தீர்த்து வைக்கும் இந்த பூவை வெள்ளிக்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு சூட்டி வேண்டினால் விரைவாக உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பூ கடைகளில் அவ்வளவு எளிதாக கிடைப்பது இல்லை கடைகளில் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இருப்பினும் உங்களுக்கு தெரிந்த பூ கடைக்காரர்களிடம் இந்த பூவை வாங்கி தருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்கள் கண்டிப்பாக வாங்கி தருவார்கள் இந்த பூ கிடைக்கவில்லையே என்று முயற்சியை மட்டும் விட்டுவிடாமல் இந்த பூவை தேடி கண்டுபிடித்து இறைவனுக்கு சாத்தி முதல் வெற்றிய ராகையை சூடிக்கொள்ளுங்கள் அடுத்து எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் நிச்சயமாக வெற்றியடைந்துவிடும் பூவை தேடி கண்டுபிடிப்பதில் இருந்து வாழ்க்கையை தேடி கண்டுபிடிப்பது வரை விடாமுயற்சி ஒன்று மட்டும்தான் விஸ்வரூப வெற்றியை தரும் அது உங்கள் வாழ்க்கையை உயர்வடைய செய்யும் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்